பரியிலிருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களுக்கும் எனக்கு பின்னாலே நம்முடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களிடத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வரி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது இளைஞர்கள் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான வேலைகள் இருந்தாலும் கூட இந்த நேரத்துல இந்த இடத்துல நம்ம மதுரை நம்ம மாரத்தான் அப்படிங்கறத பெருமைப்படுத்தக்கூடிய விதத்தில் உலக தமிழர்களும் உள்ளங்களிலும் கொண்டாட வேண்டும் என்று ஏழை எளியவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் வழங்குகிறார்கள். இந்த ஆண்டும் மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தலைமை செயலகத்தை தொடங்கி வைத்து இன்றையில் இருந்து ஏறத்தாழ 2 கோடி தமிழர்களுக்கு அவருடைய குடும்பங்களிலே பொங்கல் பரிசு பொங்குவதற்காக வழங்க இருக்கிறார்கள். அதை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் நாம் தொடங்கி வைக்கின்றோம். மதுரையிலும் நாம் தொடங்கி எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அது குறிப்பாக நம்முடைய ஜீனி கார்டுகளுக்கு கூட அரிசி கார்டுகளாக மாற்றி அவர்களுக்கும் இதிலே பங்கேற்பாட்சி தேர்தல் ஆட்சி தேர்தல் நமக்கு நம்முடைய மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே பொய் பிரச்சாரத்தால் ஏமாற்றிய இந்த தமிழ்நாட்டு மக்களை உள்ளாட்சி தேர்தலில் ஏமாற்ற முடியவில்லை என்பது இந்த வெற்றி நமக்கு காட்டுகிறது.